வணக்கம் நண்பர்களே நல்லா அடிக்காத பிளேயரை விட்டுட்டு மும்பைக்காக பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து ஒரு ஒரு போட்டிலையும் போராடிட்டு இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அம்பானி வந்து செம்மையாக வந்து கடுப்பாகிருப்பாரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொதுவாகவே மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சீசன்லையும் ஃபஸ்ட்டு மேட்சை அவங்க தோல்வியோடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதன் பிறகு போக போக பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்து எப்படியும் பிளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா மும்பை வந்து ரொம்ப மோசம் ஐந்து மேட்ச்சில் ஆடி அஞ்சலையுமே தோற்றுருக்காங்க ஓரளவு சிஎஸ்கே கூட வந்து பெரிய ஒரு கம்பேக் கொடுத்தாங்க பட் மும்பை வந்து மோசத்துலேயும் மோசம் இனிமேல் மும்பை வந்து மேலே வந்து பிளே ஆஃபுக்கு போகிறது அப்படிங்கிறதுலாம் வந்து முடியாத ஒரு காரியம் அந்த மாதிரி சூழல் வந்து பஞ்சாப் பண்ணிக்கு எதிரான மேட்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரோஹித் சர்மா டிவால்டு பிரேவிஸ் இவங்கலாம் வந்து நல்லா ஆடிருப்பாங்க கடைசி நேரத்தில் வந்து சூரியகுமார் யாதவ் தான் வந்து போராடிட்டு இருந்திருப்பாரு கடைசி அந்த ஒரு ரெண்டு ஓவரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்பது ரன் அடிக்கிற மாதிரி சூழல் இருந்துச்சு அதில் பத்தொம்பதாவது ஓரில் வந்து ரபாடாவினுடைய ஓவரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோரு ஒரு டபுள் ஃபவுல் அடிச்சுட்டு சூரியகுமார் யாதவ் வந்து அவுட் ஆயிருப்பாரு ஒருவேளை அவர் இருந்திருந்தாரு அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் நல்லா ஆடி இருந்திருக்கலாம் ஒருவேளை மும்பை ஜெயிச்சிருக்கலாம் பட் அவருக்கு ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் ஸோ அந்த ப்ரெஷரோடு ஆடி அவர் வந்து அவுட் ஆயிருப்பாரு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அம்பானி வந்து என்னடாவான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வெளியில் உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கடுப்பான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு அது வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இசான் கிசானை தான் வந்து பதினைந்தே கால் கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தீங்க அவர் வந்து மட்டம் ஆடிட்டு இருக்காரு சூரியகுமார் யாதவ் தான் ஒரு ஒரு மேட்ச்லேயும் வந்து மும்பையை வந்து டீசெண்டாக வந்து காப்பாற்றிட்டு இருக்காரு அவரை போய் இவரு இப்படி திட்டலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்தை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணியால இனிமே பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியுமா அப்படின்னு நன்றி